ஹாய் யூஸ், வெல்கம் பேக் மைனூர் சேனல். திரும்ப ஒரு புதிய வீடியோவில் புதிய எஃப்ஆரில் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த பள்ளி வந்து திருவிழுக்கு உள்ளே வந்து இருக்குதுங்க, ஜுமேராவில். இந்த பள்ளி வந்து ரொம்ப சிறிய பள்ளி தான், சின்ன பள்ளி தான், பார்க்க வெளியே தெரியாது. அந்த மாதிரி பள்ளி தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரிய வரும். இது வந்து வெளியே வந்து கிளாஸை வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. வெளியே ஆளுக்கு அதிகமாக வர்றாங்க, தொழுகிறதுக்காண்டி வந்து அதிகமான ஆளுக்கு இருக்கிறதுனால வெளியே கிளாஸ் வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சைடு தான் வந்து நம்ம இஃப்தார் வந்து பண்ண போகிறோம். இஃப்தாருக்கு வந்து உட்காந்தாச்சு. இப்போ வந்து உட்காந்து நம்ம நண்பர்கள் எல்லாருமே வந்து ரெடியாகி தயாராகிட்டாங்க. நம்ம நண்பர்கள் இதுக்குலாம் நம்ம நண்பர்கள் தான், நம்மளோட ஒன்றா வந்த நண்பர்கள். இந்த பள்ளியில் ஒரு எப்படியும் சுமாராக ஒரு 50 பேர் 60 பேர்கிட்ட நம்ம வந்து இங்கே வந்து இஃப்தார் பண்ணியிருப்போம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இங்கே உள்ள எல்லாமே. இங்கே டேட்ஸ் இப்போ தான் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து வர வர நம்ம ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து நமக்கு தெரிஞ்சவங்க தான், முன்னாள் கம்பெனியில் ஒர்க் பண்ண ஃப்ரெண்டு தான் அவங்க வர்றவங்க. கையை கட்டுறாங்க பாருங்கள் அவங்க எல்லாருமே. இங்கே வந்து நம்ம ஆப்போசிட் இருக்கிற நம்ம நண்பர்கள் தான். இவங்களை எதுக்கு பிளர் பண்ணியிருக்கேன்னா, இந்த இது வந்து இந்த கம்பெனியோட நேம் இருந்துச்சுன்னா அவங்க போட்டுக்கிற வந்து யூனிஃபார்ம் வந்து காப்பிரைட் வரும், அதனால் வந்து நம்ம பிளர் பண்ணியிருக்கிறோம். இந்த பிள்ளை நம்ம இஃப்தார் பண்ணது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இங்கே வந்து எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க கடல் பாசி, அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஜெல்லி மாதிரி, ஜெல்லி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. உடம்பு நோம்பு பிடிக்கிற நேரத்தில் வந்து சூடாகும்ல அந்த இது வந்து குளிர்ச்சி ஆகிறதுக்காண்டி வச்சுருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. ரெண்டு ஃப்ளேவரில் வச்சுருந்தாங்க, ஒன்று ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், ஒரு நார்மல் ஜெல்லி மாதிரி உள்ளது. இங்கே இஃப்தார் பண்ணது ரொம்ப க்ரௌட்லாம் இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாகவும் இருந்துச்சுங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த ஜெல்லி, அப்புறம் வந்து அரிஸ்னு ஒரு இங்கே உள்ள அரபிக் ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து பிரியாணி, பிரியாணிலே 3 வெரைட்டி பிரியாணி, அதுக்கப்புறமும் பிரியாணி கொடுத்தாங்க, அப்புறம் வாட்டர், அப்புறம் டேட்ஸ், அப்புறம் வந்து லெமன் அப்பு மோர், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் வந்து ஜெல்லி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரிய வரும். இங்கேயே நம்ம இஃப்தார் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக லெவலாக இருந்துச்சுங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்தது. இங்கே பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு எல்லாமே இஃப்தார் பண்ணது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது இங்கே பண்ணுறது. இப்போ இஃப்தாருக்கு டைம் ஆகிடுச்சிங்க, அதனால் வந்து நம்ம டேட்ஸ் வச்சு இப்போ நோம்பு திறக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்போ ஒன் பை ஒன்றா வந்து நம்ம சாப்பிட்டு நல்ல சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சிங்க. நம்ம எல்லா சகோதரர்களும் நோம்பு திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காட்சியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சிங்க வந்து நோம்பு திறக்கிறது. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் மறந்துடாம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாம பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எவ்வளோ அருமையாக சூப்பராக வந்து ட்ரையாக இருக்குது பாருங்கள். அந்த ஜெல்லி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் பார்த்தாலே தெரிய வரும் உங்களுக்கு ஸ்பூனில் எடுக்கும்போது எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு. சுகர் எல்லாமே வந்து கரெக்டான குவான்டிட்டியில் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, தகட்டவும் கிடையாது, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரை ட்ரை பண்ணி பார்த்தோம், அதுவும் சூப்பராக இருந்தது. ஃப்ளேவர் எல்லாமே கரெக்டான யூனிக்காக இருந்தது, டேஸ்ட் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருந்தது. துபாயில் இஃப்தார் பண்ணுறது வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு பள்ளியிலையும் போய் நம்ம இஃப்தார் பண்ணும்போது வந்து சூப்பராக இருக்கும், அவ்வளோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவ்வளோ ஃபுல் சகோதரர்கள்லேருந்து ஒன்றா இருந்து நோன்பு தொடர்கிறது வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். நமக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ரைஸ் தேவைன்னா அவங்க வந்து அவங்களாம் வந்து வச்சுட்டாங்க, அதை வந்து நம்ம வந்து எடுத்து போட்டுக்கிற வேண்டியது தான். அவ்வளோ அருமையாக இருந்தது. நீங்கள் அந்த காட்சியை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே வியூஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். பை பை, டேக் கேர், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.